இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பானிபூரி சேலஞ்ச் தான் பண்ண போறோம். போன வீடியோல நிறைய பேர் எதுக்கு இவ்வளவு பெரிய இலையை வேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் சாப்பிடும்போது செப்பலை கட்டி விட்டுட்டு சாப்பிட சொன்னீங்க. இலையும் சின்னது செப்பலையும் கட்டி விட்டுட்டேன். சோ இந்த வீடியோல எந்த குறையும் வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்கிட்டு வந்த பானிபூரி பார்சல் எல்லாம் அப்படியே இலையில அடிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து அந்த பூரியில ஓட்ட போட்டு அந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் உள்ள வச்சு சாப்பிடுவோம்ல, அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. மீதி இருக்கிற ரெண்டு வந்து மசாலா பூரி, அதெல்லாம் அப்படியே நொறுக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம்ல அந்த சால்னாலாம் ஊத்தி, அதுதான் அது. கூடவே மசாலா பூரிக்கான சால்னா அப்புறம் அந்த ரசமும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே அட்டகாசமா இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். வீடியோ ஸ்டார்டிங்ல ஏதோ பானிபூரி ஆல்ரெடி 5 மினிட்ஸ் ஓவர்னு சொல்லிட்டான். சரி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி அந்த பூரி அப்படியே நொறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்பவே மொறு மொறுன்னு அதை நொறுக்கிற ஃபீல் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. இது நம்ம கடையிலே சாப்பிட்டோம்னா அவங்களே இதெல்லாம் மேக் பண்ணி அழகாக கையில் கொடுத்துருவாங்க. நம்மளே செய்யும் போது கொஞ்சம் இது கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் இந்த மசாலா பொரிக்கு சால்னான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை பிரித்து ஊற்றுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இந்த ஹோட்டலெல்லாம் ஏன்தான் இப்படி இருக்கானுங்கனே தெரில. அந்த நூலை போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுறானுங்க. அதை எப்படி நம்ம பிரிக்கிறது சொல்லுங்கள். சரி இதெல்லாம் கூட தாங்கிக்கலாம். அந்த சால்னாவை ஊற்றி எப்படா அதை மிக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் என்ன எதுவும் கேட்காத சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனா இதுக்கப்புறம் நீ எதாவது எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டான். இப்போ வந்து நமக்கு வேறு வழி கிடையாது. வீட்டில் சாதம் எப்படிலாம் பிசையுமோ அதே மாதிரி நினச்சிட்டு பிசைஞ்சிட வேண்டியது தான். ஆரம்பிக்கலாங்களா? ஆல்ரெடி ஓவர். நம்ம எப்படி ஜெயிக்க போறதுல நமக்கு முன்னாடியே தெரியும். சரி நம்ம மெதுவாவே சாப்பிடலாம் சொல்லி ஒரு பைட் எடுத்து வச்சேன். செம்ம டேஸ்ட் பானிபூரி, காரம் சூடு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலா இந்த ரசபுரிய வாழை இலையில கொட்டி இது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கலாம் சொல்லி எல்லாத்தையும் கொட்டியாச்சு. எனக்கு அதை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது உள்ள வச்சு சாப்பிடறதுக்காகவே சுண்டல், கேரட், வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் வாழையில அப்படியே கொட்டிட்டேன். ஒரு பெரிய பூரி எடுத்து அதுக்குள்ள வந்து ஓட்ட போட்டு அந்த சுண்டல் அந்த மசாலா எல்லாம் நிறைய எடுத்து உள்ள வச்சு இது கூட வந்து காரம் புளிப்புலாம் சேர்ந்த மாதிரி ஒரு சட்னி ஒன்று கொடுப்பாங்க. அது உள்ள வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். ஆனா இந்த டைம் அதுக்கு தரவே இல்லை. சரி அப்படியே சாப்பிடலாம்னு சொல்லி அந்த பூரி ஃபுல்லா அந்த ரசத்தை ஊத்தி பார்க்கும்போதே வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ஏதாவது சேலஞ்ச் எல்லாம் பண்ணும்போது அந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கோங்க. என்ன மாதிரி ஏமாந்து போயிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.